வணக்கம். தொழில் பாவம் தொடர்கிறது. மரபு வழிமுறை கேபி கிருஷ்ணமூர்த்தி பச்சதி சிஸ்டம் தொடர். பாஸ்கராச்சாரி தொடர். கேபி கேபி ஜோயில் அம்பத்தஞ்சு தொடர்பு. பாண்டிச்சேரி சென்னை போன் 88 70 51 46 47. பாவமுனை உள்தொடர்பு காணும் சப்ளாடு முறை 28/3/2020 சனிக்கிழமை பாண்டிச்சேரி. பத்தாம் பாவ சப்ளாடு நின்ற ஸ்டார் செப்பு எந்த பாவத்திற்கு சப்ளாடு என்று பார்க்க வேண்டும். தொழில் பாவமுனை உள்தொடர்பு எனப்படும் அப்படின்னு முடிவு. தொழில் தொழிலை பற்றி தான் பேச போறோம். இப்ப பத்தாம் பாவ சப்ளாடு நீண்ட டார் உண்ணாம் பாவத்தின் சப்ளாடாகி சப்ளாடு உண்ணாம் பாவத்தின் சப்ளாடாகவே இருந்தால் தொழில அவர் அந்தஸ்தா இருப்பாரு அப்படின்னு காட்டு. பத்தாம் பாவ சப்ளாடு நீண்ட ஸ்டார் உண்ணாம் வீட்டின் சப்ளாடா இருந்து நீண்ட செப்பு இரண்டாவதா இருந்தா அந்த அந்தஸ்து மூலமா பணமும் சேர்த்து சம்பாதிப்பாரு. பத்தாம் பாவ சப்ளாடு நீண்ட டார் செப்பு ஒன்னு சப்ளாடாகி மூணு சப்ளாடா இருந்தா துணிச்சலா முயற்சி பண்ணி அது நல்ல அந்தஸ்தா இருப்பாரு. பத்தாம் பாவ சப்ளாடு நின்ற டாசப்பு உண்ணாம் பாவத்தின் சப்ளாடாகி நாளாகி தொழில் மூலம் கொடுக்கப்பட்ட வீடு, அதாவது ஒரு வேலை பார்க்கிற இடத்துல இவருக்கு அலுவலகத்துல ஒரு வீடு ஒரு பதவி கொடுத்துருவாங்க. பத்தாம் பாவ சப்ளாடு நின்ற டாசப்பு 1-5 சப்ளாடா இருந்தா இவர் வந்து அரசியல் அந்தஸ்தான பதவியில் இருக்கலாம், ஜோதிடத்தில் அந்தஸ்தான பதவியில் இருக்கலாம், விளையாட்டுல அந்தஸ்தான பதவியில் இருக்கலாம், சிற்பி அந்தஸ்தான பதவியில் இருக்கலாம், ஆன்மீகத்தில் அந்த மாதிரி பதவியில் இருக்கலாம்னு எடுத்துக்கலாம். அரசியல் தான் இருந்து கிடையாது. பத்தாம் பாவ சப்ளாடு நீண்ட டாசப்பு 1-6 இருக்கிறா, ஓட்டல் வச்சு ஓட்டல்ல இருக்கலாம், ஓட்டல் அந்தஸ்தா இருக்கலாம், அதுல நல்ல இருக்கலாம், இல்ல பெரிய ஓட்டல்ல மேனேஜரா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பத்தாம் பாவ சப்ளாடு நீண்ட டாசப்பு 1-2 இருக்கிறா, சமூக அந்தஸ்துல பெரிய பதவியில் இருக்கா, அரசாங்கத்தவருக்கு தொடர்பு இருக்கும், இவர் மக்களுடைய வந்து குறையில போய் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அந்தஸ்தா இருப்பார். பத்தாம் பாவ சப்ளாடு நின்ற டாசப்பு 1-8 சப்ளாடா இருந்தா பயங்கரவாதி தீவிரவாதி, இந்த நாட்டை கெடுக்கக்கூடிய நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பயங்கர தீவிரவாதி. 10 வந்துதான் 4-1-1 ஜாதகன் 8 குற்றவையன். பத்தாம் பாவ சப்ளாடு நின்ற டாசப்பு 1-9 சப்ளாடுனா தொழில நேர்மையா இருக்க, 9 வந்து நேர்மை காட்டும், மரியாதையா இருக்கும், பெரிய நாளுக்கு கிடைக்காது. பத்தாம் பாவ சப்ளாடு நீண்ட ஸ்டார்ட்அப் 1-10 இருந்துச்சுன்னா நம்ம சொந்த தொழிலே அவரே ஆலோசனை பண்ணிக்கல. பத்தாம் பாவ சப்ளாடு நீண்ட ஸ்டார்ட்அப் 1-12 இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாஃப் இருக்கா, தொழில் திருப்தியாக இருக்கா. பத்தாம் பாவ சப்ளாடு நீண்ட ஸ்டார்ட்அப் 1-12 சப்ளாடு இருந்துச்சுன்னா இந்த ஜாதகர் வந்து குறுகிய எண்ணம், எப்படியாவது சம்பாதிச்சிடலாம், எப்படியாவது போகலாம்னு எண்ணி பல கஷ்டங்களுக்கு ஆளாக இப்படிதான் சப்ளாடு வந்து. இது உள்தொடர்பு, நான் ஏற்கனவே வெளித்தொடர்பு பற்றி பேசியிருக்கேன், இப்ப உள்தொடர்பு பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். வெளித்தொடர்பு வேற, உள்தொடர்பு வேற. இப்ப பத்தாம் பாவம் சப்ளாடு 10ஆம் பாவம் 2-1 தெரிஞ்சிச்சுன்னா தொழில பணத்தோட அந்தஸ்தோட இருப்பார், பணம் அந்தஸ்து தொழில். பத்தாம் பாவம் 2-2 சொன்னா பெரிய லாபம் சம்பாதிப்பார், தொழில சேர்த்து வச்சிருப்பார். பத்தாம் பாவம் 2-3 சொன்னா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும், பணமும் நிறைய சேரும். பத்தாம் பாவம் 2-4 தொடர்பு கொண்டுச்சுனா பணம் இருக்கும், அந்த பணத்தை கொண்டு சொத்து பொருள்லாம் வாங்குவார். பத்தாம் பாவம் 2-5 சொன்னா பண சிக்கல் வந்துடும். ஏன் பத்தாம் பாவத்துக்கு அது 8ஆம் பாவம், 2ஆம் பாவத்துக்கு அது 4ஆம் பாவம், அதனால பண சிக்கல் சொல்லப்பட்டிருக்கு. பத்தாம் பாவம் வந்து 2-6 நல்ல வெற்றியாளர், நல்ல தொழில், நல்ல பணம் வரும். பத்தாம் பாவம் 2-7 சமூக உதவி அவனுக்கு கிடைக்கும்,
இந்த தொழிலுக்கு நான் ஒரு லைன் வந்து சமூகத்தில் பணம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். பத்தாம் சம்பளம் ரெண்டு எட்டு இருந்துச்சுன்னா அது பார்க்குற வேலையில வந்து சட்ட விரோதமான தொழிலாக இருக்கும். அல்லது ஒரு கம்பெனியில் இருந்தாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இருந்தாங்கன்னா லஞ்ச பணம் வாங்குவேன், லஞ்ச பணம் எட்டு, சட்ட விரோதம் எட்டு. பத்தாம் மாவு ரெண்டு ஒன்பது இருந்துச்சுன்னா பொருளாதார சிக்கல் வந்துடும். இது பத்தாம் மாவுக்கு பன்னெண்டு மாவும், ரெண்டாம் மாவுக்கு எட்டாம் மாவும் பொருளாதார சிக்கல் வந்து தொழில் எழுத்து மூலமான திட்டம் வந்துடும். பத்தாம் மாவு ரெண்டு பத்து இருந்துச்சுன்னா நாமும் கிடைக்கும், நல்ல மரியாதையும் இருக்கும். பத்தாம் மாவு ரெண்டு பேருன்னா கேசியாக இருக்க ஒன்று, அந்த கேசியில் பணம் வாங்குவது மட்டும்தான் இருப்பான், பணம் கொடுப்பவராக இருக்க மாட்டேன். ஏன், இந்த பயன் ஒன்று பண்ணிட்டு கிடையாது. பத்தாம் மாவன் ரெண்டு மூணு வருஷம்னா அவனும் கேசி இருந்தான், அவன் பணம் கொடுப்பவனாக இருக்கான். இவன்லேருந்து வெளியில் போகும், அவனிலிருந்து உள்ளே வரும். எவ்வளவு ஒரு நுணுக்கமான உள்ள போன பாருங்க. பத்தாம் வகுப்பு சம்பளாது மூணு மூணு தடவைனா தொழில் விளம்பரத்தில் பப்ளிக்காக இருக்கு, மனிதர்கள் வைக்க மேலே அப்படின்னா தெரியும் அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு விளம்பர அந்தஸ்து அந்த கம்பெனி இருக்கும். பத்தாம் வகுப்பு சம்பளாது நீண்ட டாஸ்டப்பு மூணு ரெண்டு இருந்துச்சுன்னா நல்ல விளம்பரமும் இருக்கும், வருமானமும் இருக்கும். பத்து மூணு மூணு இருந்துச்சுன்னா தொழில் ஃபுல்லாக விளம்பரமாக இருக்கும். பத்தாம் வருஷம் மூணு நாள் இருந்துச்சுன்னா விளம்பரத்தில் வந்து போட்டி இருக்கும். இப்போ ஒரு விளம்பரம் கொடுத்தா இதே ஒரு பொருள் இன்னொரு விளம்பரம் கொடுத்தா அந்த மாதிரி போட்டி வந்துடும். பத்தாம் வருஷம் நின்ற டாஸ்டுக்கு வந்து மூணு இருந்துச்சு அப்படின்னா விளம்பரம் கொடுப்பேன், விளம்பரம் கொடுத்து விளம்பரம் கொடுப்பேன், விளம்பரம் கொடுப்பேன். பத்தாம் வருஷம் நின்ற டாஸ்டுக்கு மூணாவது இருந்துச்சுன்னா விளம்பரம் கொடுப்பேன், வெற்றி இருக்கும். பத்தாம் வருஷம் மூணு ஏழு இருந்துச்சுன்னா வாடிக்கையாளர்கள் திருப்தியாக போவாங்க. பத்தாம் வருஷம் மூணு எட்டுல இருந்துச்சுன்னா சொந்த பொருளே அதிகமாக பிரச்சாரம் பண்ணுவேன். பத்தாம் வருஷம் மூணு ஒன்பது இருந்துச்சுன்னா மதம் விளம்பரம் இந்த மாதிரி கொடுப்பேன். பத்தாம் வருஷம் மூணு பத்து இருந்துச்சுன்னா விளம்பரம் லாபம். பத்தாம் வகுப்பு சம்பளாரு நின்ற டாஸ்டப்பு விளம்பரம் ஆலோசனை இருப்பேன், ஆலோசனை. பத்தாம் வகுப்பு சம்பளார் நின்ற ஸ்டெப்பு மூணு மணி இருந்துச்சுன்னா இன்னொரு கிளை ஆரம்பிப்பேன், விளம்பரம் குடிப்பேன். இன்னொரு கிளை பண்ணிட்டு விளம்பரம் மூணு அதில் தெரிஞ்சுக்கேன். பத்தாம் வகுப்பு சம்பளாரு நாலு ஒன்னொரு தொடர்பு கொடுத்துன்னா தொழில் அதிபராக இருப்பேன், நல்லா அந்தஸ்தாக இருப்பேன். பத்தாம் வகுப்பு நாலு ஒரு தொழில் கொடுத்துச்சுன்னா தொழிலில் வந்து நிதி நிறுவனம் உச்சி கொடுத்தேன். பத்தாம் வகுப்பு சொல்றாரு நாலு மூணு இருந்துச்சுன்னா தொழிலில் வந்து அந்த கம்பெனியில் மூல பொருள் இருக்கும், அதை வச்சிருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும், ஒரு ஆஃபீஸாக இருக்கும், ரா மெட்டீரியல் பேர். பத்தாம் வகுப்பு சொல்றாரு நீங்க டாஸ்டப்பு நாலு நாலு சொல்லுச்சுன்னா அந்த தொழில்துறையில் வெறும் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் மட்டும்தான் இருக்கும். பத்தாம் வகுப்பு சொல்றாரு நாலு அஞ்சு இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் இன்னொரு ரூம்ல பேக்கிங் பண்ற இடமா இருக்கும் அந்த பொருளை. பத்தாம் வகுப்பு சொல்றாரு நாலு ஆறு இருந்துச்சுன்னா பொருட்கள் வாங்கும் கடையா இருக்கும், அதுல மனித வளர்ச்சி ஏற்பாடு பண்ணிடலாம். பத்தாம் வகுப்பு சொல்றாரு நீண்ட டாஸ்டப்பு நாலு நிறுவனா அந்த கம்பெனியில் பொருள் மேலாளராக இருப்பேன். பத்தாம் வகுப்பு சொல்றாரு நாலு எட்டுல இருந்துச்சு அப்படின்னா தர கட்டுப்பாடு, அந்த பொருளை வந்து தர கட்டுப்பாடு உடைய நினைச்சு அலுவலகத்தை கொண்டு இடையே வச்சுருந்தார் கதை. பத்தாம் வகுப்பு சொல்றாரு நின்று சார்ந்து நாலு முடிஞ்சுன்னா சேமித்து வைக்கும் கிட்டை அந்த ஆபீஸ். பத்தாம் வகுப்பு சொல்றாரு நாலு பத்து இருந்துச்சுன்னா அந்த உற்பத்தி சாதனத்தில் ஒரு முப்பது பேர் வேலை இருக்கேன், அதுக்கு மேலாளராக இருப்பேன். பத்தாம் வகுப்பு சொல்றாரு நாலு மணி இருந்துச்சுன்னா புல் நிர்வாகத்துக்கு நிர்வாகி இயக்குநராக இருப்பேன். பத்தாம் வகுப்பு சொல்றாரு நாலு மணி இருந்துச்சுன்னா விற்பனை ஆகணும், ஏதாவது உற்பத்தி பண்ணி ஒரு இடத்துல வந்துடும், வாடிக்கையாளர்கள் பேசி எனக்கு இவ்வளோ ஆர்டரு இவ்வளோ ஆர்டரு அப்படின்னு சொல்லி விஷயம் கூடியாரோ ஒரு அனுகூலமாக வந்துடும் காட்டுக்கு. மீண்டும் தொடரும்.